எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, கல்யாணத்துக்கு வாங்கின கோட்டு 10 வருஷமா பீரோக்குள்ள சும்மா தான் கிடக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு சம்பிரதாயம், கல்யாணத்துக்கு கோட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. பட் அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு வந்து முகூர்த்த ட்ரேடிங்ல வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும், புது கணக்கு தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். நம்ம வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு பன்மடங்கு லாபத்தை கொடுக்காது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இது ஒரு சம்பிரதாயம். இன்னும் வந்து முகூர்த்த ட்ரேடிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, முகூர்த்த ட்ரேடிங் வந்து 6:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னுடைய நோக்கமெல்லாம் வந்து என்னென்னா, இந்த தீபாவளிக்கு வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. இதில் நான் பண்ண சேஞ்ச் வந்து ஆக்சிஸ் பேங்க்கை தூக்கிட்டு ஏஜிஸ் கேம் பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மெக்டோல் அப்படின்ற கம்பெனி எடுத்துட்டு டைட்டன் அப்படின்ற கம்பெனி வச்சுட்டேன். சரி, ஓகே, இளைய தலைமுறையருக்கு வந்து சரக்கு வேண்டாம், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சரக்கு கம்பெனி தூக்கிட்டு டைட்டன் கம்பெனி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் போய் வாங்கணும். மொத்தமாக ஒரு 25,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இப்போ என்னுடைய பொசிஷன்ஸில் வந்து சிலதெல்லாம் கிளியர் பண்ணி என்னுடைய ஹோல்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தா, இந்த வீக்லி தீபாவளி பிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் களைச்சி விட்டு வச்சிடலாம் அப்படின்றது மாதிரி செல் பண்ணுறேன் இப்போ. சரி நண்பர்களே, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸ்க்கு வருவோம். வேர்ல்டு மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே நடுங்கி உட்காந்துருக்கோம். ஏன் அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த ஹேங்செங் மார்க்கெட் 6% இறங்கியிருக்கு. ஷாங்காய் அப்படின்ற சைனாவுடைய ஷேர் மார்க்கெட் வந்து 2% இறங்கியிருக்கு. முதல்ல வந்து இந்த ஹாங்காங்க்கு என்ன பிரச்சனை, சைனாக்கு என்ன பிரச்சனை, நம்ம ரெண்டு தனித்தனி நாடுகளை பார்த்தாலும் தனித்தனி நாடுகள் இல்லை, எல்லாமே சைனா ஹாங்காங் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ சைனாவுடைய பிரசிடென்ட் இப்போ 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம சொத்து சேர்த்துறத, சொத்து சேர்த்து வச்சதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு உங்கள் வீதியிலேயே நீங்கள் தான் பணக்காரர், திடீர்னு ஒரு 100 பேர் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வந்து, சரி ஓகே நீங்கள் வந்து சொத்து சேர்த்திருக்கீங்க இத்தனை வருஷம் கூடி கஷ்டப்பட்டு, இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வளர்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் சரிசமமாக இருக்கணும், அப்போ உங்கள் சொத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கலாமா, இல்லை நீங்கள் எப்படி சொத்து சேர்த்துனீங்க அப்படின்ற ரெகுலேட் பண்ணும் அப்படின்ற நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் பயப்படுவீங்களா இல்லையா, போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீதியில் உங்கள் சொத்தை விற்றுவிட்டு வேறு வீதிக்கு இல்லைன்னா வேற எங்கேயாவது வேறு நாட்டுக்கு போகிறதானே பார்ப்பீங்க. இப்போ ஹாங்காங்கில் அதான் நடக்குது. ஹாங்காங்லேயும் சைனாலையும் என்ன நடக்குதுன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு ரெகுலேட் பண்ணுவாங்களா, சொத்தை சேர்த்துறதுல வந்து ஏதோ ரெகுலேட் பண்ணுறாங்க. 3வது தடவை ஆட்சி வந்திருக்கார், நிறைய பேர்த்துக்கு சலிப்பு தட்டிடுச்சு, என்னடா திரும்ப இவரே ஆட்சிக்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே சலிப்பு தட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இப்போ நிறைய ஹாங்காங் மார்க்கெட்லையும் சரி சைனா மார்க்கெட்லையும் சரி வித்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த பிரசிடென்ட், இந்த சைனானுடைய கவர்மெண்ட் இதே மாதிரி தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து நிறைய கம்பெனிகளை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சமயத்தில் அந்த அலிபாபா போன்ற நிறைய கம்பெனிகள் வந்து கீழே அதில் பாதாளத்துக்கு போய் விழுந்தானுங்க. ஸோ கவர்மெண்ட்டே அங்கே நிறைய கம்பெனிகளை வந்து போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் காரணம், சைனா மார்க்கெட்டும் ஹாங்காங் மார்க்கெட்டும் ஏன் இறங்கியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து அங்கே நடக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பம் தான். உள்நாட்டில் லீடர்ஷிப் வந்து ஆளுனால தான் தொந்தரவே ஒழிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் உலகளவில் மற்ற கண்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவனை ஏங்க பார்க்கணும், சீனாக்காரனை ஏன் நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் ஒரே ஆள் அமெரிக்காக்காரன் தான். ஈரோப்பை கூட நம்ம விட்டுறலாம், அமெரிக்காக்காரனுடைய ஃபியூச்சர்ஸ் இப்போ நம்ம போட்டு பார்க்குறோம், அவன் வந்து பல்ல காட்டி நல்லா பச்சையில் தான் இருக்கான், அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும். அதனால் வந்து ஹாங்காங் மார்க்கெட் வந்து 6% இறங்கிருச்சேன்னு வருத்தப்படாதீங்க. மேபி நீங்கள் ஒரு 2024 இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொங்கு, அதாவது தொங்கு பாலம் போன்ற ஏதாவது ஒரு, அதாவது நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே போக வேண்டாம், அப்போ ஏதாவது நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று நடக்குது, இதே மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது 3வது தடவையாக ஆட்சிக்கு வந்து, அப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டினுடைய பாலிசிஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம பயப்படணும். அப்படியே பார்த்தாலும் 6% நம்ம ஷேர் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாம் ஓடி போய் வாங்கத்தான் பார்ப்பாங்க. அதுதான் வரலாறுல நடந்திருக்கு நண்பர்களே. அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம், நெகட்டிவ் ஆமாங்க ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. திருப்பூரே கும்பப்பாடி நீட்டி படுத்துக்கிடும் போல இருக்குது, ஆனால் வீதிக்கு வீதி தெரு தெருவாக பட்டாசு வெடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 15% நிஃப்டி வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் 1 வருஷம் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் தீபாவளிக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உலகம் மற்ற இடத்துலலாம் 20% 40% இறங்கி கிடக்கிறான இண்டெக்ஸேவும், பட் நம்மளோட இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வெறும் 2% தான் இறங்கியிருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2021 to 2022 இப்படி இருக்கானா, நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம், நம்ம நெகட்டிவ் பார்க்க வேண்டாம். ஸோ நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த தீபாவளி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய நிஃப்டி வந்து 15% லாபம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் 15% லாஜிக்கலாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து பேங்க் எஃப்டி விட அதிகமாக சம்பாரிச்சு கிடக்கணும். ஸோ அவன் இந்த வருஷம் சம்பாரிச்சு தரல, போன தீபாவளி போட்ட போனால் இப்போவும் அதே தான் இருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ்லாம். அப்போ இந்த வருஷம் சம்பாரிச்சு தர வேண்டிய ஒரு 8% ஏவரேஜாக வச்சுக்குமே, பேங்க் எஃப்டி விட அதிகமாக சம்பாரிச்சு தர தான் ஷேர் மார்க்கெட்டுன்ற டிசைன். ஸோ அந்த டிசைன் படி நம்மளுக்கு இந்த வருஷம் 8% அடுத்த வருஷத்தில் சம்பாரிச்சு தரக்கூடிய பிளஸ் 8, போன வருஷம் 8, ரெண்டையும் சேர்ந்து ஏன் நம்மளுக்கு ஒரு 15% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுக்கூடாது, நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாமே. ஸோ அப்போ இந்த தீபாவளியிலிருந்து அடுத்த தீபாவளிக்கு இப்போ இன்னையிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு 15% அப்படின்றது நிஃப்டியில் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டினுடைய அமெரிக்காவினுடைய ஃபெட்டு ரேட் ஹைக் வந்து அதிகப்படுத்திட்டே போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக அதிகப்படுத்தினாங்கன்னு வச்சுங்களேன், 0.75 பொதுவாக 0.5 தான் இப்போ வரக்கூடிய நவம்பர்லையும் சரி டிசம்பர்லையும் சரி 0.5 தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவே நம்மளுக்கு நிஃப்டி மேலே தூக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, அப்போவும் நம்மளுக்கு இந்த 15% அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே லோ ரேட்லேயே இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போது நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, நிஃப்டி அப்படின்றது 15% அடுத்த தீபாவளியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நண்பர்களே, இந்த ஹேங்செங் வந்து இந்த ஜப்பான் அந்த சைனாக்கார சைடு வந்து 6% இறங்கியிருக்கேன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, இவன் கோவிடை கொண்டு வந்து விட்டான் இல்லையா, அப்படி தான் நிறைய இடங்களில் வந்து சொல்கிறாங்க, சைனாலிருந்து தான் கோவிட் வந்தது அப்படின்ட்டு அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க, அதை எப்படியோ பேசி மழுப்பிட்டாங்க. ஸோ பல பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அங்கிருந்து வரும்போதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸோ நம்ம பயப்பட வேண்டாம், இவன் அரசியல் காரணங்களால ஹேங்செங் இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்கான், அதை பற்றி நம்ம பயப்படக்கூடாது. நாளைக்கே விடிஞ்செந்திரிச்சு மன்னிச்சிக்கங்க, நான் வந்து மூணாவது அடைய பதவி ஏற்கனவே அப்படிங்கிறதுனால ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக பேசணுமே பேசினேன், நீங்கங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறீங்க, ஏன்னா நான் நாலாவது அடையும் ஆட்சிக்கு வரணும் அதனால் நான் பேசினேன்ட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டை கீழே விடாது, எங்களுடைய ட்ரெஷரி பணத்தை போட்டால் ஷேர் மார்க்கெட்டை மேலே கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசினாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் மறுபடி நாளைக்கு இறங்கினா அதே 6%, நாளைக்கு ஒரு 4% 6% மறுபடியும் திருப்பி ஏற்றிடுவான். அதனால் நீங்கள் இவனை பார்த்து பயப்படாதீங்க, நம்மளுக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அதாவது உலக அளவில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் பிளேஸில் இருக்கும், அதாவது உலகமே உத்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய இந்தியா இருக்குது, அதனால் நம்ம வந்து இவனில் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்றத மட்டும் பார்த்தோம்னா நம்மளுடைய நிஃப்டி வந்து அடுத்த வருஷம் இதே தீபாவளிக்கு 15% லாபம் அப்படின்ற கொடுக்கக்கூடியது இருக்குது. அப்படி இல்லை நான் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேன், நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா கீழே அது எவ்வளோ வேணாலும் போகலாம், அது 15,000 போகலாம், 12,000 போகலாம், 8,000 போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். கோவிட் வந்த சமயத்தில் 8,000 பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடி 15,000 பாயிண்ட் வந்துட்டானா, அப்புறம் என்னத்துக்குங்க நம்ம பயப்படணும், மிஞ்சி போனா 15,000 இல்லனா 14,000 போவான், அப்புறம் என்ன பண்ணுவான், திரும்பி மேல தான் வருவான். சோ நான் பாசிட்டிவ் மட்டும் தான் பார்க்கறேன், இந்த தீபாவளியில இருந்து அடுத்த தீபாவளிக்கு நான் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 15% லாபத்துல நினைச்சு எதிர்பார்த்து நான் யோசிச்சு பார்க்கறேன், எதிர்காலத்துல நான் அடுத்த தீபாவளிக்கு நேரா உட்கார்ந்து பாக்கும்போது 15% ஏறி கிட்டத்தட்ட 19,000 மேல நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கதா நான் இமேஜின் பண்ணி பார்க்கறேன். சோ அதுல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கட்டுமே அப்படினு நான் என்னோட பொசிஷன்ஸ் வந்து இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஏதாவது பொசிஷன் எடுத்துப்பீங்க, ஸோ நீங்கள் எடுத்த பொசிஷன்ஸ் எல்லாமே லாபமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ள. ஸோ எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இந்த தகவல் இன்றைய தகவலாம் நான் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக கொடுக்கல, பட் நம்பிக்கையை மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.